தமிழ்நம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். பாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இந்த செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இது நகர்ந்துகிட்டே இருக்கு. தற்பொழுது சூழல் வரைக்கும் எப்படி இந்த வழக்கு விசாரணைகள் போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, அதாவது நிச்சயமாக அமலாக்கத்துறைக்கு சில சிறப்பு அதிகாரங்கள் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து செந்தில் பாலாஜி மீண்டு வருவது என்பது சற்று கடினமான சிரமமான காரியமாகத்தான் இருக்கும். இந்த அமலாக்கத்துறைக்குண்டான சட்ட வரைமுறைகளை உருவாக்கியது ப. சிதம்பரம் அவர்கள். அவரே கூட இதற்கு விதிவிலக்கு இல்லாமல் கைது செய்யப்பட்டார். கஸ்டடி கட்டுப்பாட்டில் வைத்து விசாரிக்கப்பட்டார். ஜாமீன் பெறுவதற்கு மிகுந்த சிரமம் பெற்றார். அதே நிலை செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் உருவாகும். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமலாக்கத்துறையினுடைய குறி வெறுமனே அந்த போக்குவரத்து துறையினுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்ல, டாஸ்மாக் மது அந்த ஆயர் தீர்வையில 2 ஆண்டு காலத்தில் கணக்கில் வரல என்று திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களால் குறிப்பிடப்பட்ட 30,000 கோடி அரசு வருமானம் யாருக்கு சென்றது என்பது வரை அந்த புலன் விசாரணை நீளும். இதிலிருந்து அவர் வெளிவருவது என்பது கடினம். அதிகபட்சம் திமுக அவரை மருத்துவமனையில ஒரு 30 நாட்கள் வைத்திருக்க முடிந்தது. இல்ல, தொடர்ந்து இவங்க சொல்லிக்கிட்டே வர்றது சட்டவிரோத கைது, சட்டவிரோத கைது அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றத்திலையும் அதே போய் ஒரு காரணமா சொல்லி வாதாடுறாங்க. இந்த ஒரு வாதம் எதுவும் சட்டவிரோத கைதே கிடையாது. அதாவது திமுக என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் இத வந்து அரசியலாக்குறாங்க. திமுக கட்சிக்கு அரசியலாக அவர்கள் செயல்படுகிறார்கள். நீதிமன்றத்துக்கும் வழக்குகளுக்கு உட்பட்ட அந்த ஐபிசி அந்த சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்களது வாதங்கள் இல்லை. அதனால சட்டவிரோதமே சட்டவிரோத கைதுன்னா, அப்ப இதுவரைக்கும் இந்தியால பண்ண எல்லாமே சட்டவிரோத கைதா? உச்ச நீதிமன்றம் எவ்வளவு வழக்குகள்ல வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க? இது யாருக்குமே தெரியாத விஷயத்தை நீங்க திடீர்னு யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன? அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் ஏற்கப்படாது. ஒருவேளை சென்னை உயர் நீதிமன்றத்தில் அது ஏற்கப்பட்டாலும் கூட உச்ச நீதிமன்றத்தில் அது நிக்காது. நீங்க என்றைக்கு திரு ராமசுப்ரமணியம் அவரது தீர்ப்புல அமலாக்கத்துறை இதை விசாரிக்க வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் ஒரு தனி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறார். அவர் ஓய்வு பெற்று விட்டாலும் அந்த தீர்ப்பு பேசும். அந்த தீர்ப்பு தான் அடிப்படையாக அடுத்தடுத்த நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். இதுல அமலாக்கத்துறை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்க நீதி கஸ்டடியில எடுக்கிறதுக்கு அதிகாரம் கொடுங்க, கஸ்டடியில இருக்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. கஸ்டடி கொடுப்பாங்கப்பா, 100% கஸ்டடி கொடுப்பாங்க. இல்ல, அந்த ஒரு வாதத்தை எப்படி, கஸ்டடியில அமலாக்கத்துறை எடுக்கிறதுக்கு அதிகாரமே இல்ல அப்படின்ற ஒரு வாதத்தை எப்படி பாக்குறீங்க? அப்ப எப்படி இவ்வளவு நாளா எடுத்தாங்க? ப. சிதம்பரத்துக்கு தெரியாதா? அவர் ஒரு மிக மூத்த வழக்கறிஞர், அவருக்கு தெரியாதா? இதுக்கு உண்டான சட்ட நெறிமுறைகளை வந்து உருவாக்கி கொடுத்தவரே அவர் தான், அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் சும்மா, நான் தான் ஆரம்பத்திலே சொன்ன, இவர்கள் அரசியலுக்காக இவர்கள் காய் நகர்த்துறாங்க. இது எல்லாத்த விட, எல்லாவற்றையும் விட அரசியல் அழுத்தங்களால் இது நடக்கிறது என்று திமுக சொல்லுகிற வாதம் மக்கள் மத்தியில எடுபடாமல் போவதற்கு ஒரு காரணம், நீங்கள் இப்போ மோடியே டைரக்டா கூப்பிட்டு எனக்கு எப்படியாவது திமுக மேல பழி சுமத்தணும், செந்தில் பாலாஜியை கைது செய்யுங்க என்று உத்தரவிட்டால் கூட அதை நிறைவேற்றுகிற அதிகாரிகள் சற்று தயக்கம் காட்டுவாங்க. ஆனால் அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் செல்லுகிற பொழுது நீங்கள் அவர்களை அடித்தீர்கள். அது ஒரு பெண் அதிகாரியை கட்சிக்காரங்களை செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் திமுக பொறுப்பாளர்கள் அடித்தார்கள். நிச்சயமாக அமலாக்கத்துறை அதற்கு அதனால பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லைன்னா கூட சாதாரணமா இதெல்லாம் பாலிடிக்ஸுங்க, நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வருவாங்க அவங்க ஆட்சிக்கு வருவாங்க, நம்ம ஏன் இதுல ஒரு லெவலுக்கு மேல ரிஸ்க் எடுக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய அதிகாரிகள் கூட
இப்ப வாட்கம்மே என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் என்று அரசியல்வாதிகள் விட்டாலும் அதிகார வர்க்கம் விடாது. சூழ்நிலைக்கு தன்னைத்தானே செந்தில் பாலாஜி தான் ஆளாக்கிட்டார். இதுக்கு வேற யாரையும் அவர் குற்றம் சொல்ல முடியாது. ஸ்டாலினை குற்றம் சொல்ல முடியாது, மோடியையும் குற்றம் சொல்ல முடியாது. அவர் மீது அதீத அன்பு செலுத்துவதாக நினைத்து கொண்டு அவருக்கு சங்கடத்தை உருவாக்கி அவரது அபிமானிகளைத்தான் இவர் சங்கடப்பட்டுக்கணும். இப்ப இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, திருப்பி திருப்பி கஸ்டடியில எடுங்க, கொடுங்க, கஸ்டடிகளை எடுக்க விடுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இவர் மருத்துவ சிகிச்சையில ஆபரேஷன் செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல இருக்காரு, நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீதிமன்றம் அதுக்கு ஒத்துக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதெல்லாம் வந்து இன்னொரு 15 நாள்ல 45 நாள் கழிச்சு கொடுக்குறாங்க. நீங்க எத்தனை நாளைக்கு பைபாஸ் பண்ணிட்டு, அவங்க காலைய பைபாஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில வந்து ஜாகிங் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பைபாஸ் வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு ஓட்ட முடியும்? இன்னொரு 15 நாள் இல்ல, இன்னொரு 1 மாசம் இல்ல, இன்னொரு 3 மாசம் ஒன்று. சரி, இந்த வழக்கு இல்ல, அடுத்த வழக்கு அவர்களே ஒன்றை பதிவு செய்ய. இதுலயே 3 வழக்கு இருக்குது டிரான்ஸ்போர்ட் இதுல. அது என்ஜினியர் போஸ்டிங் போட்டது ஒண்ணு இருக்கு, டிரைவருக்கு ஒண்ணு இருக்கு, கண்டக்டருக்கு ஒண்ணு இருக்கு, அது போக மதுவிலக்கு ஆயத்துறை இருக்கு, அது போக வருமான வரித்துறையில இருக்கு. வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கைது செய்கிற அதிகாரம் சில இடங்கள்ல இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து நிக்காது. இதுல கஸ்டடியில தான் எடுத்தாவும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அடம் பிடிக்கிறது எப்படி சார் புரிஞ்சுக்கிது? கஸ்டடியில எடுத்தாதான் விசாரிக்க முடியுமா? கஸ்டடியில எடுத்து விசாரிச்சு அவர் நிறைய கக்குவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நம்புறாங்க. திமுகவும் அப்படி நினைக்கிறதுனாலதானே இவரை கஸ்டடிக்கு விட்டுட்டோம்னா விசாரணை என்பது முதலமைச்சர் குடும்பம் வரை, முதலமைச்சர் வரையே கூட நீளும். பல சில அமைச்சர்களுக்கும் இது ஏற்படும். இல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த அளவுக்கு விட்டுருவாரு நினைக்கிறீங்களா? அவர் எவ்வளவு திறமையான அமைச்சர். அந்த இல்ல, அவர் திமுக விட்டுட்டு தானே வந்து அவர் அதிமுக விட்டுட்டு தான் தினகரன்கிட்ட போனாரு. தினகரனை விட்டுட்டு தான் திமுகவுக்கு போனாரு. அப்ப விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன இது? அவரு பல சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பல முறை தன்னை மாற்றிக்கொண்டே. இங்கு ஒருவேளை 3வது நீதிபதியிட்ட இருந்து தீர்ப்பு எப்படி வந்தாலும் அது உச்ச நீதிமன்றத்துக்கு தானே அடுத்த கட்டமா அதிக அங்க போகிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்படும். அந்த தீர்ப்புல கஸ்டடி கொடுப்பாங்க, சிறைக்கு அனுப்புவாங்க. ஒரு நீண்ட நாட்கள், குறைந்தபட்சம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அவர் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும். அதுக்கு பிறகு இன்னொரு 2-3 வழக்குகள் வரும். அந்த வழக்குகள் கோபாலபுரத்தை எட்டி பார்க்கும், அறிவாலயத்தை சுற்றி வளைக்கும். இதுல இன்னொரு விஷயம் கேட்கணும். இப்ப அனுமதிக்கப்படுறாரு செந்தில் பாலாஜி, ஆபரேஷன் முடியுது, அது வரைக்கும் தெரியுது. அதற்கு பிறகு இது வரைக்குமே எந்த அப்டேட்டுமே வரலையே அவரை பத்தி. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி, அவருக்கு நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு, அதுலதான் அவருக்கு வந்து அப்டேட் வருது. வேற ஒண்ணும் அப்டேட்னா அவர் நல்லா இருக்காரு, நார்மலா இருக்கிறாரு, அதனால எந்த அப்டேட்டும் தேவையில்லை, அவ்வளவுதானே. இப்ப இந்த ஒரு வழக்கோட தான் முடிக்கிறேன். நீ ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறியா? வழக்கமா ஒரு அப்டேட் வருமே, இல்ல காணுமே. வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்டேன், நீங்க அக்கறைப்படலையான்னு கேட்டேன். அவரோட நமக்கு தொடர்பு இல்லை. இது இப்படி இந்த வழக்கு இப்படியே போயிட்டு இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இருக்கு, நிச்சயமாக இருக்கு. ஓராண்டுக்கு பிறகு 7 ஆண்டு சிறை தண்டனையா அல்லது 3 ஆண்டு சிறை தண்டனையா அல்லது ஒட்டுமொத்த விடுதலையா என்பது சில ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வரும். அதுக்குள்ள தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல வழக்குகளை அவர் போராட வேண்டியது வரும். நீங்க ஜெயலலிதா அம்மா கேஸ் எடுத்துக்கோங்க, 18 வழக்குகள் இருந்தது, 17 வழக்குகள்ல தப்பிச்சு வந்தாங்க. கடைசியா ஒரு வழக்கு வந்து அவர்களை அக்ரஹாரத்துல பெங்களூர்ல வந்து புன்ஹா என்ன தீர்ப்பு கொடுத்தார். அப்ப இந்த கடினமான சூழ்நிலையை நிச்சயமா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஏற்படும். இப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்துல நடந்த அந்த முறைகேடு தொடர்பாக தான் இந்த வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆளாளுக்கு இந்த வழக்கு விசாரணை மாத்தி மாத்தி பேசுறாங்க. இதோட கடந்து வந்த பாதையை நீங்க சொல்லுங்களேன், என்னதான் லைனா நடந்தது? இல்ல, லைனால ஒன்றும் நடக்கல. அதாவது அதிமுக காலத்துல இவர் அமைச்சராக இருக்கிறார். அப்பொழுது வேலை பெற்று தருவதாக பலர் இடத்துல பணம் வாங்கிக்கிறாரு. பணம் கொடுத்தவங்களுக்கு அந்த வேலை வந்து வரல. அதற்கு பிறகு குற்றச்சாட்டு வருது, அம்மா அவர்கள் அவரை வந்து அமைச்சரவையிலிருந்து நீக்கிடுறாங்க. அதற்கு பிறகு அம்மா இறந்து விடுகிறார். எடப்பாடி பழனிசாமி அம்மாவின் அரசாங்கம்
என்று சொல்றாரு. அம்மாவின் அரசாங்கத்துக்கு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி தினகரனோடு சென்று விட்டார் என்கிற ஆதங்கத்திலும், எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுகிற பொருளாதார பலம் கொண்டவராக, ஏலத்தில் எடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவராக, பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார், இவரால் நமக்கு ஆபத்து என்று அம்மாவின் அரசாங்கத்துல அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஊழல் செய்து விட்டார். அதன் மூலமாக அம்மாவின் அரசாங்கம் ஒரு ஊழல் அரசாங்கம் என்று நிரூபிப்பதற்காக அவர் செந்தில் பாலாஜி மீது தனியா அந்த ஈஸ்வரமூர்த்தி என்கிற ஒரு ஐஜி அவரை பணி நியமனம் செய்து இவர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க. அதற்கு பிறகு அவர் திமுகவுக்கு வந்துடுறார், அமைச்சராகி விடுகிறார். அப்ப திமுக காலத்துக்கு இப்ப என்ன செய்யறாங்க, அம்மாவின் அரசாங்கத்தில் எந்தவித ஊழலும் நடக்கவில்லை, செந்தில் பாலாஜி நிரபராதி, அதிமுக அரசாங்கம் தூய்மையான அரசாங்கம் என்பதற்கு திமுக போராடுகிறது. இல்ல இல்ல, அன்றைக்கு லஞ்சம் நடந்தது என்று எடப்பாடி பழனிசாமி நிரூபித்திருக்கிறார், நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்க, திமுக அதிமுக ரெண்டுமே திராவிடம் என்றாலே ஊழல், நாங்க தான் சுத்தமானவங்க என்று அண்ணாமலையை முன்னிறுத்தி அவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள்லாம் ஒரு ஊழல்வாதி செந்தில் பாலாஜி அப்படின்றதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியில் அவர் சேர்த்துக்கல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப நான் அதாவது 1 கோடி 2 கோடிக்கு அப்படின்னா 4700 கோடிக்கு என்ன சொல்றது, எத்தனை மடங்கு இவர் ஊழல்வாதி? 1 கோடி 2 கோடிக்கு ஒரு 5 கோடி 10 கோடிக்கு அதுனா அப்ப இது மாதிரி 50-100 மடங்கு ஊழல்வாதி இல்லையா எடப்பாடி பழனிசாமி? நான் பல இதுல சொல்லியிருப்பேன், அதாவது சசிகலா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஹைபிரீட் வெரைட்டி, அதாவது குறைந்த காலத்தில் நிறைந்த மகசூல் பெற்றுத்தருகிற ஹைபிரீட் வெரைட்டி எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜி, வேலுமணி, தங்கமணி போன்ற உத்தமர்கள், இந்த உத்தமர்களை உருவாக்கிய பெருமை சசிகலாவுக்கு சேரும். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இல்லையா? இல்ல, உருவாக்கிய பெருமை சொல், அவர்களை அமைச்சராக்கின, அதாவது ஊழலுக்கு வழிகாட்டி உருவாக்கின ஹைபிரிட் வெரைட்டிஸை இவங்களை மாத்தின பெருமை. நீ என்னதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல, செந்தில் பாலாஜியை மட்டும்தான் இப்ப நம்ம அது அது ஆதாரபூர்வமா குற்றம் சாட்டும். டீலா நோ டீலா அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. இப்ப நேற்று நீதிபதி வந்து ஒரு இடைக்கால உத்தரவுக்கு தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கிறார், நிச்சயமா அவருடைய தீர்ப்பு என்பது வழங்கப்படும். ஆனா அதுல கூட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு புது மாதிரியான ஒருவேளை நிச்சயமாக அந்த நீதிபதி மேற்கொண்டு விசாரணை நடத்தி எடப்பாடி பழனிசாமி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சொல்வார் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை அப்படி மாறாக தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப தமிழ்நாட்டு அரசியல் இனிமேல் என்ன நடக்கும்னா, நீங்கள் முதலமைச்சராக அமைச்சராக இருக்கிற பொழுதே உங்களுக்கு வேண்டிய ஒருவரை வைத்து ஒரு குற்றச்சாட்டை கொடுக்க சொல்லுங்க, அதை நீதிமன்றத்துல கொடுத்து விசாரிக்க சொல்லி ஒரு டைரக்ஷன் வாங்குங்க, உங்களுக்கு வேண்டிய விசாரணை அதிகாரிகளை போட்டு இதுல எதுவுமே தப்பில்லைன்னு சொல்லி ஒரு விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்துல தாக்கல் செய்து வைத்து விடுங்கள். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி மேல அடுத்த இப்ப இது இப்ப நடந்த மாதிரி அடுத்த அரசாங்கங்கள் வந்து அவர்கள் உங்கள் மீது வழக்கு தொடர்க்கிற பொழுது, இல்ல இல்ல பாருங்க, இதற்கு முன்பே ஒரு விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு குற்றமற்றவர்கள் தீர்ப்பு விசாரித்து அவர் தன்னுடைய முடிவை தெரிவித்திருக்கிறார், அதை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முன் உதாரணத்தை என்கிற தவறான வழிகாட்டுதலை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்காது என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட கேட்கணுன்ற, எந்த அணிக்கு போனாலுமே எந்த கட்சிக்கு போனாலுமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு குறைந்த காலத்தில் ஒரு அதிக முக்கியத்துவம் கிடைக்கப்படுது, கொஞ்சம் சீக்கிரத்திலேயே பாப்புலர் ஆகி ஃபேமஸ் ஆயிடுறாரு, எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது இல்லை, அது அவரு வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கே கூட அது உண்டு இல்லை, அதாவது அவர் எல்லா கட்சிக்கும் போயிட்டு வரல சார், இவர் எந்த கட்சிக்கு போனாலும் ஒரு தனக்கு ஒரு இடத்தை பிடிச்சிக்கிறாருல்ல. சுகாதார விஜயபாஸ்கர் எடுத்துக்கோங்களேன், அதாவது இவர்களே, அதான் இவங்க எல்லாமே இந்த ஹைபிரீட் வெரைட்டி அவ்வளவுதானே, அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறைந்த காலத்தில் அதிக மகசூல், குறைந்த காலத்தில் அதிக வருமானம், அதுல இருந்து மீண்டும் அதை முதலீடு, அதற்கு அதிக வருமானம், இதுதான் அவர்களது வளர்ச்சி. என்ன சார், மன்னிப்பு கடிதம் எழுதுற மாதிரி எதுவும் திட்டங்கள் எதுவும் இருக்கா? யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா
மீண்டும் சேர்த்துக்கொள்ள பரிசீலிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. முன்னாடியே நான் சொல்லிட்டேன், மன்னிப்பு வழங்கு, பாவ மன்னிப்பு வழங்குறதுக்கு இவர் ஒன்றும் பாதிரியார் வந்து கிடையாது. அடுத்து எம்ஜிஆர் காலத்திலயும் அம்மா காலத்திலயும் இந்த போல அந்த மன்னிப்பு கடிதம் அது மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க அங்க வந்து அறிக்கைகளே கூட பாருங்களேன், தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்த காரணத்தினால் அப்படித்தான் அவர். இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம், அதிகார திமிர் ஆணவ உச்சம் அப்படித்தான் நம்ம வந்து பார்க்கணும். சரி, அவர் சொல்றது சரின்றிருந்தா இந்த ரெண்டு நாள்ல அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 200 போர் போய் நின்ட்டாங்களா? யார் போனாங்க? எல்லாம் மெயில் அனுப்பிருக்க பாப்பா, மெயில் அனுப்பிருப்பாங்க போலாங்க சார். சரி, அனுப்பிச்சா எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க? இதெல்லாம் யாருமே வந்து நேத்து ஏதோ போட்டோ எல்லாம் பார்த்த மாதிரி நினைவு இருக்கு எனக்கு, யாரோ போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஒரு ரெண்டு பேர் இணைஞ்ச மாதிரி. சரி, அவரே அவர் கூட இருக்கிற ரெண்டு பேர் ஏதாவது செட் பண்ணி இருப்பாரு. இதெல்லாம் மானமுள்ள, ரோசமுள்ள, தன்மான உணர்வுள்ள திராவிட இயக்கங்கள்னாலே தன்மானத்துக்கு சொந்தக்காரர்கள், அது மாதிரிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து செல்வி ஜெயலலிதா காலத்துல இருந்து இந்த நடைமுறை இருக்கு இருக்குங்களா சார்? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் பல அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த இது மாதிரி இதெல்லாம் ஆதி காலத்து பழக்க வழக்கம், அது அதே மாதிரி இப்ப பொதுச் செயலாளர்கிட்ட முது கொடுங்க அப்படின்ற. சரி, இதுக்கு முன்னாடி அதிமுக தலைமை யார் தேர்ந்தெடுத்தாங்க? தொண்டர்கள். சரி, இதுக்கு முன்னாடி 10 மாவட்ட செயலர் முன்மொழியணுமா, 10 மாவட்ட செயலர் வழிமொழியணுமா, 10 காலம் தலைமை கழக நிர்வாகியா இருந்திருக்கணுமா, பழனிசாமிங்கிற பேர்லதான் இருக்கணுமா? அதான் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பொதுக்குழு ஒப்புதல் கொடுத்துருச்சு. இவரை தவிர யாருமே போட்டியிடக் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது தானே அந்த நிபந்தனைகள். அப்ப எங்கிருந்து வந்து இப்ப இவர் இன்னைக்கு மட்டும் இதுதான் காலங்காலமா நடந்து வருகிற நடைமுறை என்று இவர் எப்படி பேச முடியும்? அது மாதிரி பேச முடியாது. அடுத்து நான் பல இதுல நிகழ்வுகள்ல பல இன்டர்வியூகள்ல நான் சொல்லிட்டேன், எம்ஜிஆர் காலத்துல இது போல பல நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் எந்த நிகழ்வுகளிலும் இது போல ஒன்னு ரெண்டு கேஸ்ல வந்து நடக்கும். நீங்க இவர் ஒரு நியாயமானவராக இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த நினைக்கிறவராக இருந்தால் இதுவரை செய்த அனைத்து நீக்கங்களும் ரத்து செய்யப்படுகிறது, அனைவரும் இயக்கத்தில் இணைந்தவர்களாக கருதப்படுகிறார்கள், அவர்களுக்கு உரிய அங்கீகாரம், நீங்க என்ன வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வந்து சந்திக்கலாம், நடந்ததை மறப்போம், எதிர்காலத்தை நடப்பதை நினைப்போம், கசப்புகளை மறப்போம், மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்குவோம் என்றால் அவர் தலைவர். இது வந்து தான் தோன்றித்தனமான ஒரு அறிவிப்பாகத்தான் பார்க்க முடியும். இப்ப கட்சியை விட்டு ஒருத்தவங்களை நீக்கி வைக்கணும் அப்படின்னா கட்சிக்கு விரோதமாக எதுவும் நடந்திருக்கணும், ஏதாவது துரோகம் செஞ்சிருக்கணும். அப்போ உங்களை போன்றவர்கள் இல்ல மற்றவர்கள் எல்லாரும் நீக்கிட்டாங்க அப்படின்னா எதை அவர் துரோகம்னு மென்ஷன் பண்றாருன்னு புரியலீங்களே சார்? அவரை எதிர்த்து பேசினா அது துரோகமோ இல்ல? அது அது அவரை தான் நினைக்கிறார். கட்சி வேறு தான் வேறுங்கிறத அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாளர்களாக அந்த பதவிக்கு போட்டியிடுகிறவர்கள் அதிமுகவுக்கு துரோகிகள் என்று அவர் ஒரு சித்தரிக்க முயற்சி செய்கிறார். அது தவறு. கட்சியில் எல்லோரும் போட்டி போடுறாங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் வருது, 100 சீட்டு கேட்பாங்க, யாரோ ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. உடனே வந்து அந்த மிச்ச 99 பேரும் துரோகிகள், அவங்களெல்லாம் கட்சியிலிருந்து ஒழிச்சிடணும்னு நினைச்சா அந்த தொகுதி தோத்து போயிடும். அப்ப நீங்கள் வலிமையான அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்றால் அனைவரையும் அரவணைத்து செல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எடப்பாடி பழனிசாமி இன்னும் பக்குவப்படவில்லை என்பதைத்தான் நம்ம பார்க்க முடியும். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடீரென அந்த குடநாடு வழக்கு விசாரணை துரிதப்படுத்த சொல்லி ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார், எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் பாவம் எல்லாம் நீங்க எல்லாம் மறந்துடுவீங்களேன்னு சொல்லிட்டு ஒன்னு அறிவிச்சிருப்பாரு. விடுங்க, அவரை போய் நீங்க பண்றீங்க. இல்ல சார், எவ்வளவு அக்கறையில எவ்வளவு அக்கறையா கேக்குறாரு. சரி, அவர் கேட்டாருன்னா கூடவே வந்து அந்த ஹவுசிங் போர்ட்ல இருக்கிற அந்த ஊழல் பற்றியும் கேட்கலாம்ல. சட்டமன்றத்துல பரந்தாமன் எம்எல்ஏ கேட்டதுக்கு அன்றைய அமைச்சர் அறிவித்தார், ஐஐடியிலிருந்து நாங்க ரிப்போர்ட் கேட்டிருக்கிறோம், வந்த உடனே மேல் நடவடிக்கை என்று சொன்னாங்க. ஐஐடி ரிப்போர்ட்ல ஓபிஎஸ் தவறு செய்திருக்கிறார் என்று வந்துருச்சு. ஆனா அதே நிறுவனத்துக்கு மீண்டும் திமுக அரசாங்கம் கான்ட்ராக்ட் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஊழல் என்று வருகிற பொழுது திமுகவுக்கு சற்றும் சளைக்காதவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும். அதிமுகவினரும் சொல்லுங்க சார் அழுத்தமா. அதிமுக இல்ல, அதிமுக எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இவர்களை விட கூட அதுல திமுக மிஞ்சிட்டாங்க. திமுகல மந்திரிகிட்ட ஒரு ரேட்டை பேசி கொடுத்தீங்கன்னா
ஃபைல் கெடுகெடுன்னு மூவ் ஆகும். அவங்களே அதிகாரிகளுக்கு எவ்வளவுன்னு பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே ஒரு மொத்தமா பேக்கேஜ் பாருங்க, அமைச்சருக்கு 50 லட்சம், இந்த அதிகாரிகளுக்கு 10 லட்சம் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா 10 நாள்ல உங்களுக்கு வேலை முடிஞ்சு போயிடும். இங்க அப்படியெல்லாம் கிடையாது. அதிகாரிகள் இடத்துல நீங்க ஒரு அமைச்சரை யார் நாடி போவா, தனக்கு ஒரு வளர்ச்சிக்கு தனக்கு ஒரு பயன்பாட்டிற்காக ஒருத்தர் போவாங்க. அப்ப அந்த அமைச்சருக்கு இதுல ஏதாவது செலவுன்னா நான் கொடுத்துட்றேன் என்றுதான் வந்து போவாங்க. ஆனா இந்த அதிகாரிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை பாக்கையிலையும் இப்ப டிராயர் திறந்து வச்சிடறாங்களாம், இந்த திருப்பதி உண்டியல் மாதிரி வந்தீங்கன்னா இந்த டிராயர்ல போட்டு போயிட்டே இருங்க. ஆனா உள்ள வந்தா உண்டியல்ல காசு போடுற மாதிரி எதையாவது போடாம போயிடக்கூடாது. உண்டியல்ல காசு போடுற மாதிரி டிராயர்ல காசு போடாம போயிடக்கூடாது என்று அந்த தினம் பால் கறக்கிற வேலை வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த அதனால இந்த அரசாங்கத்தின் மீது மிக கடுமையான அதிருப்தி, மிக குறைந்த காலத்துல அதிகபட்ச அதிருப்தி இன்றைக்கு உருவாகி கொண்டு இருக்கிறது. அதிகாரிகள் லஞ்சம் ஊழல் என்பது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. இது யாரேனும் அதிகாரிகள் எல்லாம் கேட்டுட்டு சார் எங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு என்ன தொடர்பு கொள்ள சொல்லுங்க, தகுந்த ஆதாரங்களை எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சிகளின் கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. முழுசா அங்கீகரிச்சிட்டாங்க போலயே பிஜேபி. கூட்டணியை குறித்து தேர்தல் காலத்துலதான் முடிவு செய்வேன்னு சொன்னார்ல, அப்ப எதுக்கு இப்ப அங்க போகணும்? நாங்க இன்னும் கூட்டணி குறித்து முடிவு செய்யலீங்க, தனித்து போட்டியிடலாமா என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இறுதி முடிவு கூட்டணியை பற்றி எடுத்ததற்கு பிறகு இல்ல, தேசிய அளவில் எதிரணியை எப்படி 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 காலி செய்யணும் அப்படின்ற அந்த கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியாங்க நீங்க தேசிய அளவுல போறீங்க சார்? அவரு கூட்டணியில தொடர்றோம்னு பாஜகவோடு கூட்டணியில இருக்கீங்களா இல்லையா? எனக்கு கிடைச்ச தகவல் பிஜேபிய தினகரன் பன்னீர்செல்வம் போன்றவர்கள் பாஜக தலைமையில கூட்டணியை அமையுங்க, அதுல எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுகவை சேர்த்துக்கங்க, எங்களையும் சேர்த்துக்கங்க என்றுதான் அவர்கள் அங்க டெல்லியில ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறாங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி இவர்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்டிஏ கூட்டணியில அதிமுக இருக்கா இல்லையா அதை முடிவு செய்யணும் முதல்ல. அது செய்யாமல் இவர் எப்படி இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள முடியும்? இல்ல சார், இப்போ வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறாங்க, மத்தவங்களுக்கு அழைப்பு இல்லைன்றப்ப அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு பிஜேபி கன்சிடர் பண்ணி முடிச்சிருச்சோ? பிஜேபி யார வேணாலும் அழைப்பாங்க, அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு வாக்காளர்களையும் கூட அழைப்பாங்க, அலைகடல் என திரண்டுவாங்க என்றுதான் அழைப்பாங்க. ஆனால் அடிமட்ட அதிமுக தொண்டன் பாஜக கூட்டணியை விரும்பவில்லை. இதை நான் பல தளத்துல நான் சொல்லிட்டேன். தொண்டர்கள் மத்தியில நினைக்கிறது ஒன்றுபட்ட அதிமுக பாஜக இல்லாத கூட்டணி, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட அதிமுக தலைமை இதைத்தான் எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அந்த அந்த விஷயங்கள் மிக விரைவாக நடக்கும் என்கிற நம்பிக்கை ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயோ அதற்கு முன்பாகவோ இந்த விஷயங்கள் நடக்கலாம். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். எங்களோட இணைந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன்.